சக்தி பள்ளியில் ஒளிந்திருக்கும் அபூர்வ சக்தி. கள்ளக்குறிச்சி கனியாமூரில் சக்தி பள்ளி இருக்கிறது. உள்ளேயே உரிமையாளர் வீடும் ஒரு காளி கோவிலும் இருக்கிறது. இங்கு பல அதிசய சம்பவங்கள் பல வருடங்களாகவே நடந்து வருகின்றன. உள்ளூர்வாசிகளுக்கு மட்டுமே தெரிந்துள்ள இந்த செய்தி மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு பிறகுதான் வெளி உலகிற்கு தெரிய வந்துள்ளது. இந்த அபூர்வ சக்தி பள்ளியின் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருப்பதாகவும் இயற்கைக்கு மாறாகவும் மனித பொது அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருப்பதால் பல சம்பவங்கள் நிர்வாகமே எதிர்பார்க்காதபடி நடந்துள்ளன. நிர்வாகம் 220 இடங்களில் இரவும் பகலும் சிசிடிவி கேமராக்களை நிறுவி கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறது. அதாவது இந்த அதிசயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சக்தி பள்ளி தன்னுடைய சொந்த செலவிலேயே 220 சிசிடிவி கேமராக்களை அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றியும் பொருத்தி அந்த அதிசயத்தை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு அந்த சிசிடிவியை வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அதிசயத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ கடைசியாக நடந்த இந்த ஸ்ரீமதி மரணம், இதுவும் ஒரு அதிசயமாகவே இருக்குது. அந்த சக்தி பள்ளியாலையும் காவல்துறையாலையும் சிபிசிஐடி நம்மளால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு அதிசயம் இந்த மாணவியின் மரணம். இந்த மரணம் பாருங்கள், அந்த 210 சிசிடிவியை வச்சும் கூட கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி ஒரு அதிசய மரணம். சமீபத்திய அதிசயமாக ஸ்ரீமதி மரணத்தில் இரும்பு தடுப்பு கதவு போல் திறந்து வழிவிட்டதாக கூறப்படும் நிகழ்ச்சி. அந்த இரும்பு தடுப்பு கதவு மாதிரி திறந்து நீ போ குதி அப்படின்னு வழிவிட்டுருக்குது பூட்டின கதவு. இது ஒரு அதிசயம். இங்கு ஒரு 3 மாடி கட்டிடம் ஒன்று உள்ளது. 3வது மாடியில் வராண்டா அருகில் 9 அங்குல தடுப்பு சுவர் உள்ளது. அதில் சுவரில் யாரேனும் உட்கார முயற்சித்து கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இடையில் ஒரு இரும்பு பைப் கிரில் உள்ளது. இது சுவரை 2 பாகமாக பிரித்து விடுவதால் அகலமும் 4 அங்குலமாக குறைந்து விட்டதால் இதில் யாரும் உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது. கிரில்லின் மேற்பாதியில் 18 அங்குலம் இடைவெளி இருக்கிறது. யாரேனும் கிரில்லின் மறுபக்கம் வர விரும்பினால் தடுப்பு சுவரில் கிரில்லை பிடித்து ஏறி 18 அங்குல இடைவெளியில் உடலை நுழைத்து படுத்தவாறு நுழைத்து மறுபக்கம் கிரில்லின் பிடிப்பை விடாமல் இறங்க வேண்டும். சுவரில் முன் பாதங்கள் மட்டுமே பதியும். அதாவது பாதி கால்கள் மட்டுமே பதியும். கைகளின் பிடிப்பை படாமல் தொங்கியவாறு கிரில்லை பார்த்தபடி நிற்கலாம். கைகள் பிடிப்பை விட்டுவிட்டால் கீழே மல்லாக்க விழ வேண்டியதுதான். முதுகுதண்டு கை கால்கள் பின்மண்டையில் அடிபட்டு பரலோகம் செல்ல வேண்டியதுதான். ஆனால் இந்த கிரில் கன்னி பெண்கள் தற்கொலை செய்ய மாடிக்கு வந்தால் கதவு போல் திறந்து வழிவிடுமாம். பிறகு மறுபடியும் கிரில்லாக மாறிவிடுமாம். பேசிக்கொள்கிறார்கள், ஸ்ரீமதி இந்த இடத்தில் இருந்துதான் குதித்தாள் என்பதற்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் செல்விக்கு காண்பித்ததாக சிபிசிஐடி கூறுகிறது. செல்வி மறுக்கிறார், குதிப்பது தெளிவாக இல்லை, அதற்கு முன்னும் பின்னும் உள்ள ஃபுட்டேஜ்களை காண்பிக்க செல்வி முதல்வரிடம் வேண்டினார்கள். அவரும் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை காண்பிக்க உத்தரவு போட கடந்த 1 வருடமாக முயற்சி செய்கிறார்கள். அபூர்வ சக்தி தடை செய்கிறது. அபூர்வ சக்தி அந்த ஃபுட்டேஜை காட்ட விடாமல் தடை செய்கிறது. கீழே விழும்போது மாணவி ஸ்ரீமதியை 2 வினாடிகள் மரக்கிளைகள் தாக்கியதாம். ஒரு மரக்கிளை விலா எலும்புகளை நொறுக்கியதாம். இன்னொரு மரக்கிளை தொடைக்கு இடையில் பெல்விக் எலும்புகளை நொறுக்கியதாம். மற்றொரு மரக்கிளை இடது பக்கம் போய் பின்மண்டையில் அடித்ததாம். மற்றொரு மரக்கிளை 3 ஆடைகளையும் கிளிக்காமல் தாண்டி மார்பக பல்கடி நகக்கீரல்கள் காயம் மூக்குக்கு உள்ளே எலும்பு காயம் ஆகியவைகளை உண்டாக்கியதாம். எல்லாம் 2 வினாடிகளுக்குள் அபூர்வ சக்தி நிகழ்த்தி உள்ளது.
மேலும் பூ போலே தரையில் இரத்தம் சிறிதும் தெரிக்காமல் 11 மணியில் இருந்து காலை 5 மணி வரை உடலை 3வது மாடி அருகிலேயே வைத்திருந்ததாம் அந்த சக்தி. பிறகு விடிந்து விட்டதால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்த அட்மின் ஆபீஸ் அருகே உடலை வைத்துவிட்டு மறைந்து விட்டதாம். அடுத்ததாக காலை 5:23 மண்ணாங்கட்டி மூலம் நிர்வாகத்திற்கு தகவல் சென்றது. அப்புறம் நடந்த அதிசயங்களை பிறகு பார்ப்போம். இதெல்லாம் கப்சா கிரில்லாவது கதவு போல் திறந்து வழி விடுவதாவது என்று பரிகாசம் பேசும் நபர்கள் இருக்கலாம். அவர்கள் சக்தி பள்ளிக்கு ரகசியமாக இரவு 12 மணிக்கு சென்று கிரிலுக்குள் நுழைந்து மறுபுறம் வந்து கைகளை மேலே தூக்கினால் கிரில் கதவு போல் வழிவிடும். இப்படி பல அதிசய நிகழ்ச்சிகளை சக்தி நிர்வாகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அதிசயமா இருக்குது. அந்த சக்தி பள்ளியில் எல்லாமே அதிசயமா இருக்குது. 210 கேமராக்களை வச்சும் கூட அந்த அதிசயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. அங்கே இருக்கிற காளி கோயிலும் அந்த அதிசயங்களை தடுக்கவும் முடியல, அதை வெளிக்கொண்டாடவும் முடியல. உள்ளேயே ஒரு காளி கோயில் இருக்கு, கோயில் காளி கோயில். காளி மட்டும் இல்லை, பல கடவுள்களின் உருவ சிலைகள் அங்கே இருக்கு. எல்லா சிலையும் இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு கோபுரம் இல்லையா, கோபுரத்தில் எல்லாத்தையும் பதிச்சிருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? நீங்கள் கும்பிட்ற சாமி என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு? அங்கே உட்காந்து ரவிக்குமாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. அந்த சாமியவா கும்பிட்றீங்க? நல்லா கும்பிடுங்க, கும்பிடுங்க, கும்பிடுங்க. எனக்கு என்ன, நீங்கள் கும்பிடுங்க. அந்த கொலகாரனை 1 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்குது. கொலை செய்யும் போதும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கு. கொலையை கூட தடுத்துருக்கலாம்ல, ஏண்டா கொல்ற அப்படின்னு சாமி போய் தடுத்துருக்கலாம்ல. செய்யாது, இருந்தால் தானே செய்யும். இல்லாத எதையோ ஒன்று கும்பிடுறீங்க, கும்பிடுங்க, கும்பிடுங்க, நீங்கள் கும்பிட்டு போங்க. எனக்கு என்ன, கொலகாரங்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருக்கிற அந்த சாமியை நான் கும்பிடணுமா? அந்த கொலகாரி சாந்தி என்ன பண்ணியிருக்கு தெரியுமா? என்ன பண்ணியிருக்க, கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு மயிரை கொடுத்துருக்குது. எப்படியாவது இந்த கொலையிலிருந்து என்னை காப்பாற்று, நான் திரும்ப முன்னேறி வரணும், இன்னும் பல கொலைகளை செய்யணும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு கடவுளே அப்படின்னு போய் வேண்டி மசுரை காணிக்கையாக கொடுத்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சாந்தி கோயில் உண்டியில் பணத்தையும் போட்டு வந்திருக்கு. அதையெல்லாம் வாங்கி தின்னுட்டு இந்த சாமி கொலகாரனுக்கு துணை போகுதே, இதையவா கும்பிட சொல்கிறீங்க? இந்த கடவுளாக எனக்கு துணை இருப்பார்னு சொல்கிறீங்க? நெவர், முடியாது, இருக்காது, நடக்காது. வாட்ஸ்அப்லேயும் யூடியூப் கமெண்ட்லேயும் இந்த கடவுள் வந்து வடிவேலுக்கு துணை இருப்பார் அப்படின்னு போடாதீங்க, எரிச்சலாக இருக்குது. அதுக்கு பேசாமல் ரவிக்குமார் வாழ்க அப்படின்னு கூட எழுதிடுங்க, சரியா? இப்படி எழுதுறது எனக்கு அதை விட கோபமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.